அதாவது நண்பா நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் அந்த கோல்டன் விக்னோ ஒரு அருமையை பார்க்க போகிறோம் இது கண்டிப்பாக பார்க்கறவங்க யாராவது இருந்தீங்கன்னா பிளேலிஸ்ட் கொடுத்துருப்போம் அதை பார்த்துட்டு வந்து இதை பார்க்க ஆரம்பிங்க இப்போ எபிசோட் நம்பர் த்ரீயை பார்க்க ஆரம்பிக்கலாம் எபிசோட் ஸ்டார்டிங்லாம் இந்த லீ என்ன சொல்கிறனா நான் உங்ககிட்ட இவ்வளோ மரியாதையாக பொறுமையாக பேசினேன் ஆனால் நீ அந்த கோல்டன் விங்கை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறேன் இனிமேல் நடக்க போகிற எதுக்குமே நான் பொறுப்பு இல்லை அப்போ அந்த லீ பக்கத்தில் ஒரு பொண்ணு இருப்பாள் அப்ப அப்படியே கண்ணை காட்டுறா கண்ணை காட்டினோன்னா அங்கே இருக்கிற ஆளுங்கெல்லாம் உள்ள வர பார்க்கறாங்க அதை பார்த்துட்டு நம்ம ஈரோ யாருமே உள்ள வரவங்க இப்படிலாம் பண்ணாருங்க எங்கள் பாட்டி இன்றைக்கி ஏதாவது செத்து போயிருக்காங்க ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அதை பார்த்து அண்டமெண்டலி நம்ம ஹீரோட கழுத்தை பிடிச்சி அப்படியே தூக்கி எவ்வளோ தைரியம் இருக்குடா உனக்குங்கிறமே அப்போ நம்ம ஹீரோ உதைக்க பார்க்குறா ஆனால் திருப்பி நம்ம ஹீரோவை இவன் உதைக்கிறான் உடச்ச உதையில அவன் அர்த்தமே கேட்குறான் அந்த இடத்துல அப்புறம் பஞ்சு மாதிரி வைக்கிறான் அடி அடினு அடிக்கிறான் நம்ம ஹீரோவை அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவே வெள்ளி தூக்கி போட்டுறாங்க அங்க இருக்கவங்க உள்ள இருக்கவங்க என்னப்பா பண்ணிட்டீங்க நீங்க என் பண்ணிட்டு இங்க அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க அந்த ஆளுங்கெல்லாம் அப்படியே தேட ஆரம்பிக்கிறாங்க அப்ப நம்ம ஈரோ உள்ள போலான்றது இப்பதான் அப்ப ரெண்டு ஆளுங்க வந்து நம்ம ஹீரோ அப்படியே கீழே படுக்க போட்டு அவனை பிடிச்சி வச்சிருக்காங்க அப்ப உள்ள இருக்கவங்களாம் அங்க இருக்கிற எல்லாத்தையும் உடைச்சிட்டு இங்க இல்ல இங்க இல்லங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருக்கிற இடத்துல என் நாஸ்தி பண்ணிட்டு இருக்காங்க அப்ப அந்த லீ மாஸ்டர் தவட்ட வந்து என்ன சொல்றேன்னா இங்க எதுவுமே கிடைக்கல இப்ப நம்ம என்ன பண்றது அப்ப இந்த பொண்ணு என்ன பண்றோன்னா அப்படியே அந்த டெட் பாடி இருக்கும்ல அந்த இதை தொட்டு பார்த்து இவன் உடம்புக்குள்ள இருந்தால் எப்படி இருக்கும் அதாவது இவ செத்தால அதனால இவ உடம்புக்குள்ளேயே அந்த கோல்டன் விங் இருந்தா நம்ம இவ உடம்ப செக் பண்ணி பார்க்கலாம் அதை கேட்ட நம்ம ஹீரோ என் கிராண்ட் மாவை உங்களை சும்மா உடம்பு செத்துறதுக்கு அப்புறம் நிம்மதியா இருக்க விட மாட்டீங்களா அல்ல தண்டுகார என்ன பண்ணாங்கன்னா அந்த பாக்ஸ் அப்படியே மாட்டா நம்ம ஹீரோக்குள்ளேயே அந்த கோல்டன் விங்கோட பவர் வெளிப்படுது ஹீரோட கண்ணு ஃபுல்லாவே நம்ம ஹீரோ கோல்ட் அந்த இடத்துல ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடக்குற நம்ம ஹீரோவோட பவரை வெளிப்பட்டு அந்த ஃபிஃப்டி இருந்தவங்களாம் பறந்து போயிட்டாங்க அப்ப வந்து இந்த பொண்ணு அட்டாக் பண்ண வர அவ எதிர்பார்க்காம இருக்கமா ஒரே அட்டாக்லாம் இவனை இவன் நம்ம அட்டேக்கிறா அதை பார்த்த அந்த லி இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கு இப்படி எப்படியா பண்ணுவேன் ஏழையே அட்டாக் பண்ணுவேன் சொல்லிட்டு திரும்பி இவனை அட்டாக் பண்ண அவன் பவரை வெள்ளிப்படுத்திட்டு அட்டாக் பண்ண வரான் அப்ப நம்ம ஹீரோ அவன் அட்டாக் ஒரே கையால புடிச்சதா அப்ப அவன் கண்ணை பார்த்தா இவனே அப்ப நீ தான் ஓகேடா அந்த கோல்டன் டென்மிங் இருக்கு அங்கே பார்த்துட்டு இருக்கா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அப்படியே தூக்கி வெளில தூக்கி போடுறா அப்ப நம்ம ஹீரோ பவர்லாம் இவனை பார்த்துட்டு எனக்குள் தான் கோல்டன் விங் இருக்கும் பவர் இப்போ இருக்குமா அப்போ திடீர்னு இந்த மலையும் மாற்றம் என்ன பண்ணான்னா ஒரு ரெண்டு பூச்சி மாதிரி ஒன்று அனுப்பி விட்றா அதை அனுப்பி விட்டதுக்கப்புறம் அது நம்ம ஹீரோ உடம்புக்குள்ள போய் நம்ம ஹீரோட இன்னும் யாருக்கு அந்த டேமேஜ் பண்ணிட்டு இருக்கா அப்போ அதை லீ என்ன சொல்றானா உங்க கிராண்ட்மாக்கு என்ன பைத்தியமா என்ன இந்த பவர் எதுக்கு தேவையில்லாம உனக்கு கொடுத்து அவன் முட்டாள் தரம் பண்ணிட்டான் இந்த கோல்டன் விங்கை நான் எடுக்கப் போறேன்னு சொல்லிட்டு அவன் உள்ள பூச்சி அனுப்பியிருப்பாள் அந்த பூச்சிக்கு இன்னும் கொஞ்சம் எனர்ஜியை கொடுத்து அப்படியே நம்ம ஹீரோ இன்னும் பயங்கரமா டேமேஜ் ஆகுது அப்போ நம்ம ஹீரோ உடம்பு முதுகு ஃபுல்லாக வந்து கிறிஸ்டல் மாதிரி உருவாவுது அந்த கிறிஸ்டல் போட்டு நம்ம ஹீரோ அப்படியே கஷ்டப்படுற வழி தங்காம இருக்கான் அப்ப இந்த லீ என்ன பண்றானா உன்னை என்கிட்ட கோல்டன் விங் கொடுக்க மாட்டேன் அதனால நானே எடுத்துக்கிறேன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ உடம்புக்குள்ள அவன் பாவ வச்சு அப்படியே கைய வச்சு உள்ள விட்டு அந்த கோல்டன் விங் எடுக்க பாக்குறான் நம்ம ஹீரோட கண்கள் அப்படியே கோல்டன் கலர்ல அந்த இடத்துல மாறுது நம்ம ஹீரோ விட்டேன்னு அந்த கோல்டன் விங் எடுத்தானா ஹீரோ இறக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு கரெக்டா அந்த கோல்டன் விங் கிட்ட போனதுக்கு அப்புறம் அவன் அப்படியே கையால அந்த கோல்டன் விங்கை புடிச்சிடறான் புடிச்சு வெள்ள எடுக்கலான் போட்டா ஆனா இல்ல ஏன் இப்ப என்னால இந்த கோல்டன் விங்க எடுக்க முடியல அவனே புரியாம இருக்கான் அப்ப ஈரோ முடுவில் அந்த கிறிஸ்டெல்லாம் அடைச்சிட்டு இவன் மேல வந்துட்டு இருக்க அதை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த கோல்டன் பண்றாங்க இது என்ன நம்ப சொல்லிட்டு அவன் கைய வெள்ள எடுக்கலாம் ஆனா வெளில எடுக்க முடியல நம்ம ஈரோ ஒரே ஒரு உதவ இருக்குதா அதுல போய் தள்ளி போய் விழுறா அப்ப இவனுக்கு இன்னும் பயங்கரமா டேமேஜ் இருக்கு அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் எதுக்கு அந்த கோல்டன் விங் உன்ன ப்ரொடக்ட் பண்றது எனக்கு புரியல நம்ம ஈரோ அந்த இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான் ஏன்னா டேமேஜ் ஆயிருக்கீங்களா நம்ம ஹீரோ அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றான் இது என்னோட பவர் ஆமாங்கிற வீலி சொல்றாரு இவ உனக்கு தயவுசெய்து சொல்றேன் அந்த கோல்டன் விங்க இல்லைன்னா உனக்கு நிறைய பிரச்சனை வரும் அதுக்கு நம்ம ஈரோ என்ன சொன்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை என் கிராண்ட்மா இதை பத்திரமா வச்சுக்கோன்னு சொல்லி என்கிட்ட கொடுத்தாங்க நான் யாருக்கும் கொடுக்க வாய்ப்பு இல்ல தயவுசெய்து போயிருங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்ப உள்ள இருந்தா ஆளுங்களை எவ்வளவு அடிச்சு வெள்ளத்துக்கு போற மாதிரி இருக்கு யாரை பார்த்தா இந்த பொண்ணு இதை அடிச்சு போடுறா அப்ப இவ வெளில வந்துட்டு என்ன சொல்றானா லீ மாஸ்டர் நீங்க இல்ல தோத்திருவிங்க எதை பார்த்தா ஆனா இவ்வளவு சீக்கிரத்துல தோத்திருவிங்க நான் எதிர்பார்க்கல சரி ஓகே இனிமே அந்த கோல்டன் விங்க நானே எடுத்துக்கிறேன் ஹீரோ நோக்கி போறான் அப்ப அந்த லீ மாஸ்டர் இப்ப எல்லாம் பண்ணாரு பண்ணிட்டு இருக்கா உங்களுக்கு இருக்கான் இவ அதெல்லாம் தடுக்காம எனக்கு அந்த கோல்டன் வேணும் அப்ப அந்த லீ மாஸ்டர் அப்படியே ஹீரோ காப்பாட்டுல வராங்க ஆனா நம்ம லீ மாஸ்டர் அந்த இடத்துல முடியல அப்ப இவன் பக்கத்துல போய் என்ன சொல்றானா ஏடி நேத்தி நீ தப்பிச்சுட்டேன் ஏன் தெரியுமா நேற்று உன்ன கிராண்ட்மா காப்பாற்ற ஆனா இன்னைக்கு உன்னை காப்பாத்தி இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு உதவ அடிக்கிறான் நம்ம ஹீரோ பயங்கரமா தள்ளி போய் விழுறான் அதுக்கப்புறம் ஒரு விசிறி மாதிரி எடுத்து நம்ம ஹீரோ கொண்டு அந்த கோல்டன் விங் எடுக்கலாங்கிற மாதிரி இவ நம்ம ஹீரோ கொலத்துக்கா போயிட்டு இருக்கா அப்ப சரணா யாரோ வந்து நம்ம ஹீரோ காப்பாற்ற மாதிரி இருக்கு ஒரு கத்தி வந்து வருது அதை பார்த்திருக்கற யார் இந்த இடத்துக்கு வந்துருக்கு அப்ப அந்த இடத்துல ஒரு பொண்ணு வந்து பயங்கரமா இவனை அட்டாக் பண்ணிட்டு இருக்கான் இவன் ஜம்ப் பண்ணி ஒரே அட்டாக்ல இவனை தள்ளி விட்டு நம்ம ஹீரோ முன்னாடி வந்து அந்த கத்தி எடுத்துட்டு இந்த பொண்ணு நம்ம ரியானே வச்சுக்கலாம் அந்த ரியா நம்ம ஹீரோல போட்டுட்டு இருக்கா அப்படின்னு ஆப்போசிட்ல சண்டை போட்டால இவன் என்ன நான் நீ சொல்றாரு அதுக்கு ரியா என்ன சொல்றேன் சாவத்துக்குள்ள என் பேர் தெரிஞ்சுக்கணும் ஆசை பிரியன்னு கேக்குறா இதெல்லாம் வேடிக்கை பாத்துட்டு என்னடா நடத்துட்டு இருக்காங்க சண்டை நடந்தா போருமே அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருப்பீங்க அப்ப தின நம்ம ஹீரோ பக்கத்துல வந்து எப்பட இருக்குங்கிறமே கேட்டுட்டு இருக்காங்க அப்பதான் தெரியுது இவர்தான் வந்து நம்ம ஹீரோட அங்கிள் நம்ம லீ என்ன சொல்றதும் என்ன வந்து காப்பாற்ற முடியல அப்ப இந்த பொண்ணு என்ன பண்ணானா அப்படியே ஓட பாக்குறா அதை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த ரியா என்ன பண்ணா இங்க ஓடி போறோம் சொல்லிட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா இப்ப ஒவ்வொரு அட்டாக்கு டாக்கிள் பண்ணிட்டு இருக்கா ஈஸியாவே அப்ப நம்ம ரியா என்ன பண்ணா அவர் கட்டி எடுத்துட்டு போய் இவர புத்தி கொள்ளலாம் அந்த கட்டி புடிச்சிட்டு எவ்வளவு தெரியும் இன்னும் சொல்லிட்டு அட்டாக் பண்ண வரா அப்ப ஒரு ஸ்டைட்ல இருந்த ரியா வந்து ஒரு உத உடச்சு அப்படி இவ்வளவு அடிச்சு பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிடறா ஏன்னா இந்த இடத்துல ரியா டாமினேஷன் பண்ணிட்டு இருக்கா அதெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோ யார் இந்த பொண்ணுங்கிற மாதிரி கேட்குறா அதுக்கு இந்த அங்கிள் என்ன சொல்லலாம்னா குஃபேனு ஒரு ஃபேமிலியில் முக்கியமான பொண்ணு இவ தான் இவ தான் மூட்டை பொண்ணு அதனால தான் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கா இவ்வளோ நிறைய ரெய்ன் கொடுத்துருக்காங்க நம்ம ரியாவும் இவ்வளோ பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க ஆனால் ஒவ்வொரு அட்டாக்லேருந்து இந்த பொண்ணு தப்பிச்சுக்கிட்டே இருக்கா அப்போ சரந்தான் ஒரு விசிட் எங்கே கிடைக்கிது அந்த ஆயிட்ட எடுத்து அட்டாக் பண்ணலாங்கிறதுக்காக அது ஆயிட்டு இருக்கு பார்க்க ரியா தடுக்க பக்கம் தான் இருக்குல்ல இந்த ஆயிட்ட எடுத்துதா அதுக்கப்புறம் இந்த பொண்ணு ஓட ஆரம்பிக்கிறா அதை பார்த்தா ரியாவோ பின்னாடி வரா அப்போ சரந்தா அவர் திரும்பி வந்து திரும்பி ரியாவை அட்டாக் பண்ணிடுறான் அந்த அட்டாக்ல ரியா அப்படி நிற்கும் திடீர்னு அவன் பிளாக் எனர்ஜி அந்த இடத்துல வெளிப்படுத்துறா அதை பார்த்த ரியா நீ உண்மையிலேயே யாருங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா அப்ப அவன் ஓடி போறதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அதை கத்தி அப்படியே வெளித்த தூக்கி போறா அந்த ஒரு கோல்டன் எனர்ஜி மாதிரி வந்து அவளை அப்படியே அட்டாக் பண்றது அப்பாரா அவளை உண்மையான ஃபார்ம் காட்டுறாங்க இந்த இயக்கத்தோட ஆளுங்கிறாங்க இவனுங்களாம் அதை பார்த்தா லீ அப்ப நீ அந்த இயக்கத்தோட ஆளா நீ இனி ஏமாத்திட்டு இருந்து எவ்வளவு நாளும் என் கூட இருந்து அதை பார்த்தா சொல்றதா நீ கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளவு நேரம் ஆச்சா இவ்வளவு நாள் இப்ப உன் கூட இருந்தா அவ்வளவு உண்மையான ஃபார்மேஷன் உன்னா கண்டுபிடிக்க போல நீ எல்லாம் ஒரு வில்லேஜ் எட்டுன்னு சொல்லும்போது எனக்கு அசிங்கமா இருக்கு அத கிட்ட இவனா ஷாக்கா பாத்துட்டு இருக்கா அந்த ஏக்கட்டோரா அப்படி ஆக்ரோஷமா எழுதி என்ன சொன்னா இனிமே உங்க யாராலுமே என்ன டிஃபீட் பண்ண முடியாது ஏன் தெரியுமா என்ன டிஃபீட் பண்றதால ஆல்ரெடி இறந்து போயிட்டாங்க இப்ப நீங்க எல்லாம் என்ன பண்ண போறீங்க என் கூட சண்டை போட போறீங்க இல்ல சாக போறீங்க ஒழுங்கா அந்த கோல்டன் உங்க கையாலேயே தட்டிங்கன்னா உங்க எல்லா உயிரையும் நான் பிச்சையா போடுறேன் அப்ப அந்த லீய பார்த்து என்ன சொன்னா நீ உனக்கு எல்லாம் கோல்டன் விங் மேடா உன்னை பாரு நீ எவ்வளவு வீக்கா உன் இவ்வளவு நாளும் உன் கூட தான் இருந்திருக்க நான் யாருன்னு கூட உன்னை கண்டுபிடிக்க முடியல நீ சரியாதான் முட்டா போயிடா உனக்கு அந்த கோல்டன்

அதெல்லாம் பார்த்து இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஓடி போங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அப்ப திடீர்னு நம்ம லீவ் வந்து ஒரு அட்டாக் பண்றது அந்த அட்டாக்லாம் இவனுக்கு டேமேஜ் ஆகும் இல்லையா அந்த சுத்தி இடமே வந்து டேமேஜ் ஆகிருக்கு அப்ப பாத்துட்டு அவரு பின்னாடி போயிடாது அப்ப இவன் என்ன சொல்றானா நீ தப்பு பண்ணிட்ட என்ன அட்டாக் பண்ணி இந்த இடத்துல நான் இப்ப வந்து சாக்ரிபைஸ் பண்ண போறேன் இந்த இடமே சுக்குனூர் ஆக போறேன்னு சொல்லிட்டு அந்த இடமே விடிச்சு சுக்குனூர் ஆயிட்டு இருக்கு அதை பார்த்து இருக்க மாதிரி ரீயா வெளில வாங்குற எல்லாரையும் சொல்றான் அந்த பில்டிங்கே அப்படியே உடஞ்சு விழுந்துட்டு இருக்கு அப்ப நம்ம ஈரோவா அங்கிள் கூட்டு போறாரு அப்ப நம்ம அங்கிள் தள்ளி விட்டு எங்க பாட்டி இன்னும் அங்கதான் இருக்காங்களா எங்க பாட்டியை காப்பாற்றணும் இப்போ எங்கள் பாட்டி செத்துருக்கப்புறமும் கூட அவங்க உடம்ப கூட என்னால காப்பாற்ற முடியல நான் என்ன ஒரு பேருங்கிறமே சொல்லிட்டு ஓடி போ பார்க்குறான் அப்ப சரதா நம்ம ஈரோடு இடத்துல கீழே வந்துடும் அப்ப நம்ம ஹீரோ கண்ணு முன்னாடியே அந்த இடத்துல எல்லாமே சுக்குள் உடஞ்சு நொறுங்குது அதெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோ வாழ்க்கையை வெறுத்து போயிட்டான்னு கூட சொல்லலாம் அந்த இடத்துல நம்ம ஹீரோ அந்த இடத்துல எதுவுமே அவனால் பண்ண முடியல இருக்கவங்களாம் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க அந்த ஒரு பில்டிங் இருந்ததுக்கான அடையாளமே இல்லாத மாதிரி மாறிடுச்சு அதெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோ வாழ்க்கையை வெறுத்து போயிட்டா அந்த இடத்துல அப்ப நம்ம ஹீரோ எழுந்துச்சு நான் போய் எங்கள் பாட்டியை காப்பாற்ற போகிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே அந்த இடத்துல தூக்கி எரிஞ்சுட்டு இருக்கான் பாட்டி நான் உங்களை எப்படியா காப்பாற்றிடுவேன் பாட்டி உங்களை உயிரோட பார்க்க முடியல ஆனா உங்களோட உடம்ப கூட என்ன இறுதி சடங்கு கூட உங்களுக்கு அவனுக்கு பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அழுதுட்டு இருக்கா ஏன் இப்படி நடந்ததுங்கிற மாதிரி அந்த இடத்துல அழுதுட்டு இருக்கான் அதை பார்த்து வந்து நம்ம ஈரோ வந்து சமாளம் பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா காட்டுறாங்க ஒரு இடத்துல கார வச்சு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க டைம் எல்லாம் பார்த்து இவ்வளவு நம்ம இருப்பாங்க அப்போ அவர் தந்துட்டு என்ன சொல்றான் மலை மழை போய் நம்ம என்ன பண்ணலாம் அதுக்கு இந்த ரியா சொன்னால் அப்படின்னா வெயிட் பண்ணலாம் அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் டைம் வேணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அப்ப நம்ம ஹீரோ பாட்டா நம்ம ஒரு சின்ன ஒரு கல்லரை மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு என்ன மன்னிச்சிருக்க பாட்டி உங்களால இன்னொன்னு உங்க உடம்பு நல்லா புல்ல நான் அந்தளவுக்கு வீக்கா இருக்கிற மாதிரி நினைச்சு அழுதுட்டு இருக்கான் அதெல்லாம் அங்கிள் நினைச்சு நம்ம ஹீரோ நினச்சி காலப்பட்டு இருக்காங்க அப்படின் மாஸ்டர் வந்ததை பார்த்ததுக்கு அப்புறம் நீ இருக்கு இங்க வந்து இங்க தயவு செஞ்சுட்டு இடத்த விட்டு கிளம்பி போவாங்க அதுக்கு என்ன லிமாஸ்ட்டு என்ன சொல்றேன்னா என்னை உண்மையிலேயே மன்னிச்சிடு இப்படி ஒரு விஷயம் நடக்கணும்னு எதிர்பார்க்கல அதுவும் என் கூட இருந்தாலே உனக்கு இப்படி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல அவன் யாருன்னு என்ன கண்டுபிடிக்க போல அந்த ஏக்கர்ட்டில் ஆளுங்க இப்படி வந்து இப்படி பண்ணுவாங்க எதிர்பார்க்கல என்னை உண்மையிலேயே மன்னிச்சிடு அதே சமயத்தில் அந்த கோல்டன் மீங்க திடீர் இன்னும் நிறைய பேர் வருவாங்க அதுக்கு நீ என் கிட்ட கொடுக்கலாம் அதை கேட்ட அங்கிள் என்ன சொல்றேன்னா அவங்களுக்கு உங்களுக்கு அவ்வளோ டிஃப்ரெண்ட் எனக்கு ஒன்றும் தெரியல நீங்களும் அதே தான் பண்ண ட்ரை பண்ணிங்க அதை கேட்ட லீ நான் அப்படிலாம் பண்ண ட்ரை போடல நான் தான் சொல்றேன் இல்லை நான் அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் முட்டாள்தரமானது எனக்கு என்ன மன்னிச்சிருங்க அப்போ நம்ம ஈர என்ன சொல்றேன் நீங்க பேசினவரு போகிற இந்த இடத்த விட்டு ஃபர்ஸ்ட் காலி பாருங்க அப்ப இந்த லீ மாஸ்டர் என்ன சொல்றனா சரி ஓகே நான் பண்ணறதுக்கு என்ன மன்னிச்சிருங்க அப்ப உன கோல்டன் அதோட கையை கூட நல்ல செக் பண்ணி பாக்குறேன் நம்ம ஈரோட கை கேட்கலாம் நம்ம ஈரோட கை பார்த்தா அந்த கோல்டன் விங்கோட இதுக்கு வாய்ப்பே இல்ல இது யாருக்கு இப்படி ஒரு பவரை கொடுத்துரு இல்லைங்கிற மாதிரி பாத்து ஆச்சரியப்படுத்திருக்கான் இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது இது முடிவில்லை இதா ஆரம்பிண்ட இனிமே இல்ல ஆக்ஷன் அதிகமாவே இருக்குன்னு நிறைய விஷயங்களை புதுசா பாப்பீங்க அதை பார்க்கறதுக்கு மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது உங்கள் அன்புள்ள ஏஜே வாய்ஸ் ஓவர்